தமிழகத்தில் அடுத்த 10 தினங்களில் கொரோனா தொற்று படிப்படியாக குறைக்கப்படும் என எனினும் சமூக இடைவெளியுடன் சுகாதார வழிமுறைகளை மக்கள் கடைபிடிப்பதோடு தேவையற்ற பயணத்தை தவிர்க்க வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா தொற்று பரவலை தடுப்பது குறித்த ஆய்வுக் கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வீடு வீடாக சென்று கொரோனா பரிசோதனைகளை மேற்கொள்ள 30,000 பேர் நியமிக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மாநிலம் முழுவதும் உள்ள நீர்நிலைகளை தூர்வாரும் பணி சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் இதன் மூலம் விவசாயிகள் அதிக அளவில் பயன்பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் நியமிச்சு வீடு வீடா போய் மக்களை சந்திச்சு உங்களுக்கு தலைவலி இருக்குதா, காய்ச்சல் இருக்குதா, இரும்பு இருக்குதா, சளி இருக்குதா, இன்னைக்கு எல்லா பகுதியிலுமே படிப்படியா நோய் குறைவுக்குண்டான அறிவு இருக்குது. நிச்சயமாக இன்னொரு 10 நாளுக்குள்ள இந்த குறைவதற்கான நடவடிக்கை அரசு எடுத்துக்கிட்டு இதுக்கு மக்கள் தான் முழு ஆதரவு. மக்களுடைய ஒத்துழைப்பு முழுக்க இருந்தால் தான் நோய் குறைவை தடுக்க முடியும். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் உட்பட எந்தவிதமான கடனும் பயனாளிகளுக்கு வழங்குவதை நிறுத்தி வைக்கவில்லை என முதலமைச்சர் தெரிவித்தார். முன்னதாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பன்னாட்டு மலர் ஏற்றுமதி மையத்திற்கு அவர் இன்று அடிக்கல் நாட்டினார். பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.